தமிழை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 17 மாவட்ட வாரியாக ஒரு புதிய தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு வந்திருக்குங்க. அதாவது 17 மாவட்டத்துலேயுமே ஜாப் கொடுத்துருக்காங்க. ஸோ 17 மாவட்ட வாரியாக நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. பலவிதமான பதவிங்க, பலவிதமான ஹெல்த் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய போஸ்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது எல்லா ஜாப்ஸை பற்றி பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 1500 மேற்பட்ட காலி இடங்களை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட இன்னொரு டெலிகிராம் சேனலுமே இருக்குது, அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். அதில் இங்கே கொடுக்க முடியாத பலவிதமான கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஜாப் பற்றின அப்டேட்ஸை கொடுத்துட்டு இருக்கோம். முடிஞ்சால் நீங்கள் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே, தமிழ்நாடு அரசு தேசிய நல்வாழ்வு குழுமம் மற்றும் மாவட்ட நல்வாழ்வு சங்கம் கடலூர் மாவட்டம் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. மொத்தமாக ஒரு 17 டிஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு. நான் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டையும் சொல்லிடுறேன். இந்த டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க மட்டும் இல்லாமல் இந்த டிஸ்ட்ரிக்ட் அருகேயில் இருக்கிறவங்க, இந்த டிஸ்ட்ரிக்டில் போயிட்டு வேலை பார்க்குறதுக்கு எனக்கு விருப்பம் இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி ஜாப் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பாருங்கள், தேனி, கள்ளக்குறிச்சி, சிவகங்கை, தூத்துக்குடி, நீலகிரி, திருவண்ணாமலை, காஞ்சிபுரம், நாகப்பட்டினம், மதுரை, கோயம்புத்தூர், கடலூர், திருப்பூர், நாமக்கல், புதுக்கோட்டை, கரூர், கன்னியாகுமரி மற்றும் தர்மபுரி மாவட்டங்களில் இந்த அறிவிப்பு வந்திருக்கு. இன்னும் வரும் நாட்களில் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மிச்ச மாவட்டத்தில் தான் அறிவிப்பு விடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் ஒரு இப்போ 20 மாவட்டத்தில் அறிவிப்பு சீக்கிரமே வரப்போகுது. ஸோ டோட்டலாக உங்கள் மாவட்டத்திலே இந்த போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்கும். என்னென்ன போஸ்டிங்ஸ் அப்படிங்கிறத பாருங்கள். ஸோ என்னென்ன பதவியெலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். முதல்ல மருத்துவ அலுவலர், மெடிக்கல் ஆஃபீஸர் போஸ்டிங்க. இதுக்கு எம்பிபிஎஸ் டிகிரி முடிச்சிருந்தா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 50 வரைக்கும் வரம்பு கொடுத்துருக்காங்க. 60,000 மாத சம்பளமாக கொடுத்துருக்காங்க. எல்லா நோட்டிஃபிகேஷன்லேயுமே இந்த மெடிக்கல் ஆஃபீஸர், செவிலியர் எல்லா வேகன்சியுமே இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையாக செக் பண்ணுங்கள். அடுத்து ஸ்டாஃப் நர்ஸு, செவிலியர் பணிங்க. இதுக்கு வந்து டிப்ளமோ ஜிஎன்எம்லேயோ இல்லை பிஎஸ்சி நர்சிங்கில் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். ஜிஎன்எம்னா உங்களுக்கு தெரியும், ஜென்ரல் நர்சிங் மிட்வைஃபரி கோர்ஸு. இது முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். 50 வரைக்கும் வரம்பு, 18,000 மாத சம்பளமாக கொடுக்குறாங்க. அடுத்து எல்லா மாவட்டத்திலையுமே இந்த பல்நோக்கு சுகாதார மேற்பார்வையாளர், அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹெல்த் இன்ஸ்பெக்டருக்கு 14,000 சம்பளமாக கொடுக்குறாங்க. 50 வரைக்கும் வரம்பு, 12th முடிச்சுட்டு 2 கவர்மெண்ட் அல்லது ப்ரைவேட் இன்ஸ்டியூஷனில் சானிட்டரி இன்ஸ்பெக்டர் கோர்ஸ் முடிச்சிருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து அடிப்படை பணியாளர்கள் கேட்குறாங்க. இதுக்கு 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கவங்க அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர் போஸ்ட்டுமே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஏதாச்சும் ஒரு பேச்சுலர் டிகிரிங்க, பிசிஏவோ இல்லை மேத்தமெட்டிக்ஸோ ஸ்டாட்டிக்ஸோ இதில் ஏதாச்சும் முடிச்சுட்டு உங்களுக்கு இங்கிலீஷ் அண்ட் தமிழ் டைப் ரைட்டிங் தெரிஞ்சிருக்கும் அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13,500 மாத சம்பளம், 35 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லா போஸ்டிங்ஸ்க்கும் ஏஜ் லிமிட்டு, சேலரி எல்லாமே காமன் தான். நான் ஒரு நோட்டிஃபிகேஷனில் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதை பார்த்து நீங்கள் மற்ற நோட்டிஃபிகேஷனுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து பல் மருத்துவ உதவியாளர்கள் கேட்குறாங்க. இதுக்கு வந்து 12th ஸ்டாண்டர்ட் முடிச்சுட்டு டென்டல் மெக்கானிக் பட்டய பயிற்சி முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம். 10,475 சம்பளம், 35 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். கடைசியாக டிஸ்ட்ரிக்ட் குவாலிட்டி கன்சல்டன்ட் அப்படின்னு ஒரு போஸ்ட்டு. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிஎஸ்ஸோ, ஆயுஷோ இல்லை ஹோமியோபதி இந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்றில் நீங்கள் எம்பிபிஎஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க, அப்படி இல்லைன்னா எம்எஸ்சி சைக்காலஜியோ ஏதாவது முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணலாம். 45 வரைக்கும் வரம்பு கொடுத்துருக்காங்க. 40,000 சம்பளமாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதே மாதிரியே ஒவ்வொரு மாவட்டத்துக்குமே நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒவ்வொரு மாவட்டத்தோட நோட்டிஃபிகேஷனையுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு உங்கள் மாவட்டத்தில் என்ன பண்ணியிருக்கோ அதுக்கு அப்ளை பண்ணுங்கள். எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே அப்ளிகேஷன் ஃபார்முமே நான் தனியாக கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்காக கொடுத்துருக்கேன். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் ஆஃப்லைனில் தான் எல்லா போஸ்டிங்ஸ்க்குமே அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாதிரி படிவம் தான் எல்லாத்துலேயுமே கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி படிவத்தை ஃபில் பண்ணி இதில் உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அட்டாச் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எல்லாத்தையுமே தபால் மூலமாக மட்டும்தான், தபாலில் அல்லது நேரில் தான் அனுப்பணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தபாலுமே ரிஜிஸ்டர் போஸ்ட் யூஸ் பண்ணி தான் அனுப்பணும்னு சொல்லியிருக்காங்க. சம்மந்தப்பட்ட மாவட்டத்துக்கு அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி ஆஃப்லைனில் அனுப்புங்க. அடுத்து இதற்கான செலெக்ஷன் ப்ரொசீஜர் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒவ்வொரு போஸ்டிங்ஸ்க்கும் வேறு வேறு மாதிரி செலெக்ஷன் ப்ரொசீஜர் இருக்குங்க. இப்போ எடுத்துக்காட்டாக பாருங்க, நீங்கள் 8 வகுப்பு படிச்சிருக்கீங்க வச்சுக்கோங்க, உங்களோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏரியாலேயே நீங்கள் வசிக்கிறீங்கன்னா 45 மார்க்கு, அங்கேருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கீங்கன்னா 25 மார்க்குன்னு உங்களோட ஏரியா வைஸ் மார்க் கொடுக்குறாங்க. டிரான்ஸ்ஜெண்டர், விடோ, டிஃப்ரெண்ட்லி எப்படி இந்த மாதிரி இருந்தால் 5 மார்க்கு, மொத்தம் அந்த 50 மார்க்கை வச்சு உங்களுக்கு போஸ்டிங் கொடுக்குறாங்க. இதிலே இந்த செவிலியர், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டரு, ஹெல்த் ஒர்க்கர், ஹெல்த் இன்ஸ்பெக்டர் போஸ்டிங்கெலாம் அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் பாஸ் பண்ணியிருப்பீங்க இல்லையா, 12th ப்ளஸ் அந்த டிப்ளமோ இன் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கோர்ஸு, அந்த கோர்ஸோட மார்க்கில் சேர்த்து ஒரு 25 மார்க் கொடுக்குறாங்க. அதாவது 90% மேலே 12th எடுத்திருந்தா 25 மார்க்கு, 12th 80% மேலே எடுத்திருந்தா 20 மார்க்கு. இந்த மாதிரி
எல்லாமே மார்க் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. எதுவுமே நீங்கள் போய் இன்டர்வியூவோ தேர்வோ எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இந்த மார்க் லிஸ்ட் ஆட் பண்ணியிருக்காங்க, எப்படி செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறத. மற்றவங்க உங்கள் மாவட்டத்தை டவுன்லோட் பண்ணி செக் பண்ணி அப்ளை பண்ணிவிட்டு கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்க இந்த நோட்டிஃபிகேஷனை டவுன்லோட் பண்ணி என்ன மாதிரி செலெக்ஷன் இருக்கும் அப்படிங்கிறதையும் நீங்கள் செக் பண்ணுறதா இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மார்க்கை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணி வீடியோ போடணும் தனியாக அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதை தவிர இந்த போஸ்டிங்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் இடத்துல டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.